தென்னிந்திய சினிமாவை பொறுத்தவரையும் நிறைய நடிகைகள் வந்துட்டு வந்துட்டு இருந்தாலுமே ஒரு சில நடிகைகளுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷமாக முன்னணி நடிகையாக வந்து கொடிக்கட்டி பறந்துட்டு வரவங்க தான் நடிகை அனுஷ்கா ஷெட்டி அப்படின்னு சொல்லி ஆகணும். தமிழில் மாதவன் நடிப்பில் வெளியான ரெண்டு படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் அறிமுகமாகி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமாயிருந்தாங்க அனுஷ்கா. அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தல அஜித், தளபதி விஜய், சூர்யா, விக்ரம்னு இப்படி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களோட படத்தில் நடிச்சிருந்தாங்க. சினிமாவில் நுழைஞ்சி ஆரம்ப காலகட்டத்தில் நடிகை அனுஷ்கா கவர்ச்சி நடிகையாகவே வளம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா கதைக்கு ஏற்றது போல நடிச்சுட்டு வந்துட்டு இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுலேயும் குறிப்பாக அனுஷ்கா அப்படின்னு சொன்னாலே அருந்ததி, பாகுபலி இந்த மாதிரியான படங்கள் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். இந்த படம் மூலமாக மக்களோட மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருந்தாங்க. அப்படி பட வாய்ப்புகள் அதிகரிக்க ஒரு பக்கம் உடல் எடையுமே அதிகரிச்சிருந்தது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இஞ்சி இடுப்பழகி அப்படிங்கிற படத்துக்காக உடல் எடையை ஏற்றி அனுஷ்கா அதை ரொம்பவே குறைக்க முடியாமல் சிரமப்பட்டிருந்தாங்க. அதனால் பட வாய்ப்புகளும் குறைஞ்சிருந்துச்சு. பாகுபலி பார்ட் 2 படத்துக்கு அப்புறமா சில காலம் வந்து நடிக்கிறத தவிர்த்துட்டு வந்தாங்க. இடையில கூட நடிக்காமல் இருந்ததுக்கு காரணம் எடையை குறைக்க ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கிட்டது தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்தது. எடையை குறித்து மறுபடியும் பழைய தோற்றத்துக்கு மாறி இருக்கிறதால அனுஷ்காவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் மறுபடியும் வந்த வண்ணமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது மறுபடியும் வந்துட்டு அனுஷ்காவுக்கு உடல் எடை கூடியிருக்கு. சமீபத்தில் அனுஷ்காவோட சில லேட்டஸ்டான புகைப்படங்கள் அண்ட் வீடியோக்கள்லாம் வந்துட்டு சமூக வலைதளத்தில் பார்க்கும்போது எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அதில் ஸ்லிம்மா தோற்றத்தில் மாறி இருந்த அனுஷ்கா மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொழு கொழுன்னு பப்ளியா வந்துட்டு மாறியிருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலமாகவே அனுஷ்காவுக்கும் தெலுங்கு நடிகர் பிரபாஸ்க்கும் காதல் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பல கிசுகிசுக்கள் வந்துட்டு இருந்துச்சு. இதை ரெண்டு பேருமே மறுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அனுஷ்கா ஒரு தொழிலதிபரை திருமணம் செஞ்சுக்க இருக்கிறதாகவும் தகவல் வந்துருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அனுஷ்கா ஷெட்டி இறுதியாக நிசப்தம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. தமிழ் அண்ட் தெலுங்கில் வெளியான இந்த படம் சுமாரான விமர்சனத்தை தான் பெற்றிருந்துச்சு. அதுக்கப்புறமா வேறு எந்த படத்தோட அப்டேட்டும் வெளியாகலை. அதனால் இப்போ மறுபடியும் அனுஷ்கா அவங்க கொஞ்சம் குண்டாயிட்டாங்க அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. இந்த ஒரு புகைப்படத்தையும் வீடியோவையும் பார்க்கும்போது இந்த ஒரு வீடியோஸ் அண்ட் புகைப்படம் தான் இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. இது மாதிரி பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.